கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் கூறினார், இந்தியாவை புரிந்து கொள்ள வேண்டுமானால் விவேகானந்தரை படியுங்கள். நம் ஒவ்வொருவர் இதயத்திலும் ஆண்டவன் இருக்கிறார் என்பதால் ஏழைகளின் உள்ளத்தில் உள்ள கடவுள் உங்களை அவர்களுக்கு பணி செய்ய அழைக்கிறார் என்று அறைகூவல் விடுத்தவர் விவேகானந்தர். அவரது உபதேசங்கள் மனிதனை முழுமையான சுய உணர்வோடு விழித்து கொள்ள தூண்டின. என்ன வகையிலா, ஒரு வாரமா வண்டியோட போய் இப்பதான் வர, ரொம்ப களைச்சு போயிருப்ப. இன்னைக்கு ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கோ, நாளைக்கு வேலைக்கு வரலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னைக்கு ஒரு நாள் இளப்பாரினா நல்லா தான் இருக்கும். நான் இவ்வளவு காலையிலேயே அவசரமா உங்களை பார்க்க வர்றதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என்ன விஷயம்? நேற்றுக்கு ஒரு சன்னியாசியை பார்த்தேன், கையெடுத்து கும்புற மாதிரி முகத்துல ஒரு காலை. அவருக்கு வயசு குறைவா தான் இருக்கும், பேச்சு கொடுத்ததுல வங்காளத்துக்காரர் மாதிரி தெரிஞ்சுது. அவர் ரொம்ப களைப்பா இருந்தார். நான் தான் இந்த வண்டியில் அவரை இங்கே அழைச்சிட்டு வந்தேன். நீங்கள் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இப்போ எங்கே இருக்காரு? அதான் இந்த ஊர் கோடியில் தோப்புக்கு பக்கத்தில் இந்த சன்னியாசிங்கள்லாம் வந்தால் தங்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே தான் விட்டுட்டு வந்தேன். ஐயோ, நல்ல சன்னியாசின்னு சொல்கிற, அங்கேயா கொண்டு போய் விட்டேன். ஏங்க, துறவிங்க வந்தால் அந்த சத்திரத்தில் தானே தங்குவாங்க? ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது, இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ அங்கே யாரோ ஏவல் பில்லி சூழ்நியும் அதெல்லாம் பண்ணுற மந்திரவாதி கூட்டம் தங்கியிருக்காங்களாம். ஒரு நல்ல மனுஷனை கொண்டு போய் அங்கே போய் இறக்கி விட்டுட்டியே. ஐயோ, தெரியாதனமா செஞ்சுட்டேனே. இப்போ நான் என்ன செய்யலாம்? நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துட்டுமா? நீ நானும் சொன்னால் எதுவும் நடக்காது. நான் சொன்ன சமஸ்தான இளவரசர்கிட்ட சொல்லி உடனே நாலு சேவகர்கள் அங்கே அனுப்ப சொல்கிறேன். இளவரசர் எனக்கு ரொம்ப வேணுங்கிறவர், நான் சொன்னால் உடனே செய்வார். அடையாளம் காட்டுறதுக்கு வேணா நான் கூட வரட்டுமா? சில காரியங்களை நாம் முன்னால் நின்று செய்யக்கூடாது, பின்னால் இருந்து சாதிக்கணும். புரியுதா? அந்த மந்திரவாதி பசங்களை மடக்கி உடனே ஜெயிலில் போடுறதுக்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். சரி சரி, பேசிட்டே இருக்காம உடனே நான் அந்த காரியத்தை கவனிக்கிறேன். சாமி சாமி, அரண்மனை வீரர்கள் வராங்க. நேத்து ராத்திரியிலிருந்து இங்க புதுசா ஒரு துறவி தங்கியிருக்காராமே, அவர் எங்க? நேத்து ரொம்ப பரிதாபமும் ஒருத்தர் வந்தாரு, தங்கறதுக்கு இடம் கேட்டாரு. களப்பா இருந்தாருன்னு சாப்பாடெல்லாம் போட்டோம், படுக்க பாயெல்லாம் கொடுத்து நிம்மதியா தூங்க வச்சிருக்கோம். ராம்தேவ் அரசாங்கத்திலிருந்து ஆட்கள்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவரை உடனே கூட்டிட்டு வா. சாமி, நேத்து ராத்திரி புதுசா இங்க வந்து தங்கனால் நீங்க தானே? ஆமா. லிம்படி சமஸ்தானத்து இளவரசர் உங்களை உடனே அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு, எங்களோட வாங்க. சிவோகம் சிவோகம். ஒரு நாள் ராத்திரி இங்க தங்க இடமும் கொடுத்து உணவும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவங்க என்ன கூப்பிடுறாங்க, நான் அவங்க கூட கிளம்பலான் இருக்கேன். தாராளமா தாராளமா போங்க சாமி. சாமி, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது குத்தமாக பேசியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. ஒருத்தன் தான் தப்பு பண்ணியிருக்கிறத புரிஞ்சுக்கிறதே முன்னேற்றத்துக்கு முதல் படி. அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்கறதெல்லாம் ஆண்டவங்கிட்ட தான் கேட்கணும். அப்படி இல்லை சாமி, உங்களை முதல் முதல்ல பார்த்த உடனேயே பெரிய ஞானின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் என் முட்டாள்தனத்தால் நான் மறுபடியும் தப்பாக பேசிட்டேன், அதனால் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. இந்த மந்திர தந்திர குறுக்கு வழியெல்லாம் இறை அனுபூதியை கொடுக்காது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையான தவம் இருக்கிற பாதையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கடவுள் அருள் புரிவார். அமானுஷ்யமான சக்திகளை கையாண்டு அந்த ஆண்டவனை அடைய முடியாது. இந்த மாதிரி குறுக்கு வழியில் மாயாஜால சக்திகளை காட்டுறவங்களை துறவிகள்னு நினைச்சு பாமர மக்கள் ஏமாந்துடுறாங்க. இந்த சக்திகளை உபயோகிச்சு புகழடைகிறதெல்லாம் இறைவனை அடையிற பாதையில இடையூறுகள் தான். ஒழுக்கத்தினாலையும் தவத்தினாலையும் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். வாங்க
அம்மா, உங்க பழைய ஸ்நேகிதி சுமதியாமே உங்களை பார்க்க வந்திருக்காங்கம்மா. சுமதியா, கூட்டிட்டு வா, இங்கேயே கூட்டிட்டு வந்துரும். வா வா சுமதி, வா வா. கஸ்தூரி, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. என் வீட்டுக்காரர் போர்பந்தருக்கு ஏதோ வியாபார விஷயமா போறதா சொன்னார். நான் உடனே, போர்பந்தரா, அங்க என்னோட பல வருஷத்து ஸ்நேகிதி கஸ்தூரி இருக்கா, நானும் அவளை பார்க்க வரேன்னு கேட்டு அவர் கூடவே வந்துட்டேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு வருஷத்துல நீ மாறவே இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க. என் கண் திருஷ்டி பட்டுடும் போல இருக்கு. உன் கண்ணு ஒன்னும் திருஷ்டி படாது. ஏன், நீயும் அப்படியேதான் இருக்க. ஏதோ ஒன்னு ரெண்டு முடி நடச்சிருக்கு. முன்னெல்லாம் நீ ரொம்ப ஒல்லியா இருந்த, இப்ப குண்டா இருக்கேன்னு சொல்றத விட ஆரோக்கியமா இருக்கேன்னு கூட சொல்லலாம். உன் அழகு இன்னும் குறையவே இல்ல கஸ்தூரி. உட்காந்து ரொம்ப நேரம் பேசணும். அது சரி, உன் வீட்டுக்காரர் வியாபார விஷயமா வந்திருக்காருன்னு சொன்னியே, அவர் சொந்த வியாபாரத்திலயா இருக்கார்? ஆமா, அவர் ஜவுளி வியாபாரம் பண்றார். சூரத்ல இருந்து பனாரஸ் வரைக்கும் பல இடங்கள்ல இருந்து பட்டு சேலை வரவழைச்சு ஜெய்ப்பூர்ல சொந்த கடை வச்சிருக்காரு. ஈஸ்வர கிருப்பையில எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஆமா, உன் கணவர் ப்ரொஃபசர் பாண்டுரங்கனுடைய புகழ் எல்லா இடத்துலயும் பரவியிருக்கே. என் கணவர் ரொம்ப கீர்த்தியானவர். இந்த போர்பந்தர் சமஸ்தானத்திலேயே அதிக செல்வாக்கு உள்ளவர் அப்படிங்கறத விட அவர் நல்ல மனிதர், நேர்மையானவர் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப பெருமை அதிகம். நியாயம் தானே, நாங்களும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம். சமஸ்தானத்து மன்னர் இறந்து போன போது அவருடைய மகன் 10 வயசு ராஜகுமாரனே மன்னன் ஆயிட்டதா கேள்விப்பட்டோம். அதனால திவான்கிற முறையில இந்த சமஸ்தானத்தை நடத்துற அத்தனை பொறுப்புகளுமே உன் கணவர் தலையில விழுந்ததா கேள்விப்பட்டோம். ஆமா சுமதி, அவருக்கு இந்த போர்பந்தர் சமஸ்தானத்துல ஓயாத அரசாங்க வேலை. இதுக்கு நடுவுல 2 தடவை ஐரோப்பா போயிட்டு வந்திருக்கார். ஐரோப்பால 2 யூனிவர்சிட்டியில அவரை பேச கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, ஐரோப்பாக்குன்னு சொல்றியே, இங்கிலாந்தா சரி, ஐரோப்பால மத்த தேசங்கள்னா பாஷை தெரியாதே. என் கணவர் சமஸ்கிருதம், குஜராத்தி, ஹிந்தி இதுலாம் பிரமாதமா பேசக்கூடியவர். இதோட பிரெஞ்சு, ஜெர்மன், இந்த மொழிகளையும் கத்து வச்சிருக்கார். இதுலாம் சரளமா பேசக்கூடியவர். அதனால அந்த தேசத்திலயும் அவரை பேச கூப்பிடுறாங்க. போன இடத்துல எல்லாம் சமஸ்கிருத பாஷைய பத்தியும் அதுல உள்ள நாடகங்கள், காவியங்கள் பத்திலாம் இவரை பேச சொல்றாங்க. நமஸ்காரம். இத பாருங்க, இவ சுமதி, என்னோட பால்ய சிநேகிதி. உங்களுக்கு நினைவு இருக்கோ என்னமோ, இவ நம்ம கல்யாணத்துக்கு கூட வந்திருக்கா. நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்க எல்லாரையும் எனக்கு நினைவு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சுமதிக்கிற பேரை என்னால் மறக்க முடியாது. ஏன்னா நீ தான் உன் பாலிய சிநேகிதை பற்றி அடிக்கடி பேசிட்டு இருப்பிய. அதனால எனக்கு புது அறிமுகம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் என்ன நினைவு வச்சுக்கிற அளவுக்கு கஸ்தூரி என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கான்னா, கஸ்தூரி உண்மையிலேயே என்னை மறக்கலன்னு தான் தெரியுது. இல்லைன்னா மட்டும் நான் உன்னை மறப்பேனா என்ன? இல்லை நீ தான் என்ன மறப்பியா? சுமதி, நீங்கள் சரியான சந்தர்ப்பத்தில் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய மகான் வரப்போறார். அப்படியா? யாருங்க? என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே. எனக்கே இப்போதான் தெரியும். அதான் இப்போ சொல்கிறேன். லிம்டி இளவரசர் ஒரு கடிதாசி எழுதியிருக்கார். சுவாமி விவேகானந்தர்ந்து பேரான், பெரிய மகானா, வங்காளத்தை சேர்ந்தவரான், சிறந்த அறிவாளியான். அவரை நான் போர்பந்தருக்கு அனுப்பி வைக்கிறேன்னு எழுதியிருக்கார். நான் 2 பொறுப்பான ஆட்களே ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கேன் அவர் அழைச்சிட்டு வரத்துக்கு. பர்த்ருஹரி மன்னர் சொன்னது போல மகான்கள் பழிக்கட்டும் இல்ல புகழட்டும், அதிர்ஷ்ட தேவியான மகாலட்சுமி வரட்டும் இல்ல அவ விருப்பப்படுற இடத்துக்கு செல்லட்டும், மரணம் இன்னைக்கு வரட்டும் இல்ல 100 ஆண்டுகள் கழிச்சு கூட வரட்டும், எது நேர்ந்தாலும் சத்தியத்தின் பாதையிலிருந்து அங்குலம் கூட விலகாதவன் தான் உண்மையான மனுஷன். இவ்வளவு உறுதி உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்ட இந்த 3 விஷயங்களும் இருந்ததுன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் பிறர் பிரமிக்கத்தக்க செயல்களை நிச்சயமா செய்வீங்க. செய்தித்தாள்களில் எழுத வேண்டியதில்லை, மேடை ஏறி பிரசங்கம் செய்ய வேண்டியதில்லை, உங்க முகமே ஒளி வீச துவங்கும். நீங்க ஒரு குகைக்குள்ள கூட வாழலாம், ஆனா உங்க சிந்தனைகள் அந்த பாறை சுவர்கள் வழியா வெளியே வந்து ஊடுருவி உலகம் முழுவதுமே 100 கணக்கான ஆண்டுகளுக்கு அதிர்ந்து பரவிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அவை ஏதாவது ஒரு மூளையில புகுந்து செயல்படும். தூய்மையான லட்சியத்தை கொண்ட சிந்தனையின் ஆற்றல் அவ்வளவு மகத்தானது. ரொம்ப அழகா எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றீங்க. நம்ம நாட்டில் முக்கியமா இந்த அடிமத்தனம் ஒழியணும். அதுக்கு நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் நம்ம நாட்டோட புராதன பெருமைகளையும் தத்துவங்களையும் புரிஞ்சுக்கணும். ஆனா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. நல்ல வேலைகள் செய்யறது எதுவுமே சுலபம் இல்லை.
ஆனால் அதை சுலபமாக்குறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நான் தான் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறேங்கிற ஆணவத்தை விட்டுட்டு கடவுள் எனக்கு கொடுத்த காரியத்தை செய்கிறேன்னு பணிவோடு நம்ம கர்மாக்களை செஞ்சால் நம்ம பாதையில் எவ்வளவு சோதனைகளும் வேதனைகளும் வந்தாலும் சரி அது சாதனையில் கொண்டு சேர்க்கும். சுவாமிஜி, நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கீங்க, அதோட உங்கள் தவத்தோட பயனால் காளி மாதாவோட அருள் உங்களுக்கு பூரணமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு துறவிக்கிட்ட இந்த சாதாரண மனுஷன் ஏதோ அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது. அப்படிலாம் நான் நினச்சிக்க மாட்டேன். நீங்கள் பல நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கீங்க, பல மொழிகளை கற்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அனுபவத்தினால என்ன சொல்லணும்னு தோணுதோ தாராளமாக சொல்லலாம். நம்ம உபநிஷதங்களில் சிலது ரெண்டு பேரோட சம்பாஷணை எங்கள் மாதிரி கூட இருக்கே, அதனால் ரெண்டு பேர் பேசும்போது அவர்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது தவறில்லைன்னு தான் என் சிற்றர் இவருக்கு தோன்றுறது. அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் பேசும்போது நானும் ரெண்டு ஒரு வார்த்தை குறுக்க பேசலான்னு இருக்கேன். அப்போ தானே நானும் என் புத்தியை வளர்த்துக்க முடியும். ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இந்து சம்பிரதாயத்திலேயே நம்ம குருக்கிட்ட எவ்வளோ கேள்விகள் வேணும்னாலும் கேட்கலாம். ஏ, நானே பல தடவை பல அதிக பிரசங்கித்தனமாக தோணக்கூடிய கேள்விகளை என் குரு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கேட்டிருக்கேன். நான் அப்படிலாம் ஒன்றும் கேட்க போகிறதில்லை. எனக்கு தோணின ஒரு ஐடியாவே சொல்லலாம்னு தான். எவ்வளவு சிறந்த ஒரு நாகரிகமாக நம்முடைய பாரதம் ஒரு காலத்தில் திகழ்ந்ததோ அதுக்கு நேர்மாறாக இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது நம்முடைய நாகரிகம், நம்ம சமூகம் இதெல்லாம். அதே சமயம் மேல்நாடுகள் எல்லாம் பல அறிவுஜீவிகளும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்களும் இந்திய கலாச்சாரத்துலேயும் வேதாந்தத்துலேயும் ஹிந்து மத தத்துவங்கள்லேயும் ஒரு புதிய ஈடுபாட்டோடு இருக்காங்க. இது ஏதோ கைவரல் எண்ணக்கூடிய நபர்கள் தான், இருந்தாலும் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போகணும். அங்கே போய் ஹிந்து மதத்தோட மறுமலர்ச்சியை பற்றி பேசணும். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கட்டின துணியை தவிர எந்த ஒரு சொத்துமே இல்லாத ஒரு பரதேசினா நான் எப்படி இங்கேருந்து மேல நாட்டுக்கெல்லாம் போக முடியும்? இது நிதர்சனமாக நடக்கக்கூடியதாக எனக்கு தோணலை. ஆனால் நீங்கள் இதை பற்றி யோசனை பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வேலை இந்த பாரத மண்ணில் தான். இந்த மக்களுக்காக நான் உழைக்கணும், ஆன்மீக சேவை செய்யணும், நம்ம கலாச்சாரத்தையும் மதத்தையும் புனருத்தாரணம் செய்யணும், அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். இது என்னால் எந்த அளவுக்கு முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏன் வேலை இங்கே இருக்கும்போது நான் மேல்நாட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறேன்? என் கணவர் சொன்ன யோசனையிலையும் ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. அதை அவர் நினச்சி பார்த்தாரான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம நாட்டோட அடிமை புத்தி எவ்வளவு மோசமாக இருக்குதுன்னு நம்முடைய கலாச்சாரத்தோட மேன்மையை பற்றி ஒரு வெள்ளக்காரன் வந்து சொன்னாதான் அது நம்ம நாட்டு மக்களுக்கே புரியும். அதனால மேல் நாடுகளுக்கு போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் அருமை புரியும். அவங்க உங்களை புரிஞ்சுட்டாங்கன்னா நம்ம மக்களும் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஒன்றும் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் அது சாத்தியமானு எனக்கு தெரியாது. என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்ம நாட்டை பற்றி தான். ஒரு பக்கம் பழமையிலேயே ஊர்னவங்க, மூட நம்பிக்கைகளையே சுவாசிச்சுட்டு இருக்கிறவங்க, சடங்குகளையே ஆன்மீகம்னு நினைக்கிறவங்க, இவங்க கிட்டே இருந்தெல்லாம் நம்ம மதத்தை காப்பாற்றணும். இன்னொரு பக்கம் நம்ம சமூகத்தை சீர்திருத்தம் செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நம்முடைய உண்மையான கலாச்சாரத்தையும் உயர்ந்த தத்துவங்களையும் புரிஞ்சிக்காம மேல்நாட்டு நாகரிகத்துக்கு அடிமையாயிட்டு இருக்கிறவங்க, இவங்க கிட்டேருந்து நம்ம மதத்தை காப்பாற்றணும். இதெல்லாம் என்னோட குருநாதர் எனக்கு கொடுத்துருக்கிற கட்டளைகள். என்னால் இதையெல்லாம் சாதிக்க முடியுமானுதான் ஒரே மலைப்பாக இருக்கு. ஏ ஜெயஸ்ரீ, நான் நம்ம கோலாப்பூர் மகாராணியோட அரண்மனைக்கு போறேன், நீ வரியா? அரண்மனைல என்ன விசேஷம்? அங்க சுவாமி விவேகானந்தர்னு ஒரு பெரிய மகான் வந்திருக்காராம். அவர் நம்ம அரண்மனையிலேயே தங்கியிருக்காராம். அவருக்கு நம்ம மகாராணியே பாத பூஜை பண்ண போறாங்களாம். அத பார்க்கதான் நான் போயிட்டு இருக்கேன், நீ வரியா? அரண்மனையில மகாராணியே பாத பூஜை பண்றாங்கன்னா அவ்வளவு சுலபமா நம்மள உள்ள விடுவாங்களா? நம்ம போய் பார்க்க முடியுமா? மகாராணிக்கு நெருங்கின சிநேகிதி எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க தான் என்ன கூட்டிட்டு போறாங்க. நீ வந்தனா என்னோட சேர்ந்து உன்னையும் கூட்டிட்டு போவாங்க. கரும்பு தின கூலியா? நிச்சயமா போலாம்.
மகாராணியும் பார்க்கலாம், அந்த மகானியும் தரிசிக்கலாம். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராசரம் தத்பதம் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷூருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பிரம்மா குருர் விஷ்ணுஹ குருர் தேவோ மகேஸ்வரஹ குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்தாவரம் ஜங்கமம் வ்யாப்தம் யத்கிஞ்சித் சசராசரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சின்மயம் வ்யாபியத் சர்வம் த்ரைலோக்யம் சசராசரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சுவாமிஜி, நீங்கள் எங்கள் கோலாப்பூர் சமஸ்தானத்துக்கு வந்து ஒரு வாரம் தங்கினது என்னுடைய கோலாப்பூர் ராஜவம்சத்தை சேர்ந்த முன்னோர்கள் செய்த புண்ணியம்தான் நினைக்கிறேன். நான் எனக்காக மட்டும் நமஸ்காரம் பண்ணிக்கல, என்னுடைய கோலாப்பூர் சமஸ்தானத்து ஜனங்க சார்பாகவும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதம் வேணும். நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் விட்டு கொடுக்காம அதே சமயம் புது யுகத்துக்கு தகுந்தா போல திறமையோட நிர்வாகம் பண்ணி இந்த சமஸ்தானம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். மகாராணியாரும் உங்க குடிமக்கள் எல்லாரும் இன்னும் சுபிட்சமா இருக்கணும்னு நான் காளி மாதாவை வேண்டிக்கிறேன். என் குருநாதர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சார்பில் உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். ரொம்ப சந்தோஷம் சுவாமிஜி, உங்களுக்கு காணிக்கையா கொடுக்கற இந்த பொற்காசுகளை நீங்க ஏத்துக்கணும்னு வேண்டிக்கிறேன். விலாசம் இல்லாம சுத்திட்டு இருக்கிற ஒரு சன்னியாசிக்கு இதெல்லாம் எதுக்கு மகாராணி? உங்க சமஸ்தானத்து மக்களுக்கு உதவுற மாதிரி இதையெல்லாம் வச்சு ஒரு அநாத ஆசிரமம் கட்டுங்க, இல்லனா ஏழைகளுக்கும் சிகிச்சை கிடைக்கிற மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி கட்டுங்க. அப்படியே செய்யறேன் சுவாமிஜி, ஆனாலும் என் மனசு திருப்திக்காகவாவது இதுல இருந்து ஒரு பங்கை நீங்க எடுத்துக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்படின்னா எனக்கு என்ன வேணும்னு நான் கேக்குறேன் சொல்லுங்க சுவாமிஜி. ரெண்டு புது காவி வேஷ்டி கொடுங்க, ஒன்ன துவச்சு காய போடும் போது இன்னொன்னு கட்டிக்கலாம், அது மட்டும்தான் எனக்கு தேவை. தத்துவ ஞானாத் பரம் நாஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே. நமக்கு தேவை வலிமையே, எனவே உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்கள் நரம்புகளை வலிமையாக்கிக் கொள்ளுங்கள். இரும்பாலான தசையும் எக்காலான நரம்புகளுமே நமக்கு தேவை. காலம் காலமாக அழுது விட்டோம், இனியும் அழுகை கூடாது. சொந்த காலில் நில்லுங்கள், மனிதர்களாகுங்கள். மனிதனை உருவாக்குகின்ற ஒரு மதமே நமக்கு தேவை. எல்லையற்ற ஆன்மா மேலையும் எல்லையற்ற ஆற்றல் மேலையும் நம்பிக்கை வைங்க. உங்க சாஸ்திரங்களும் உங்க ரிஷிகளும் சொன்னது அதுதான். ஆன்மாவை எதுவுமே அழிக்க முடியாது, அதில் உள்ள எல்லையற்ற ஆற்றல் எப்பவும் வெளியே வர காத்திருக்கு. இந்திய தத்துவங்களுக்கும் மற்ற தத்துவங்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். துவைதி ஆகட்டும், விசிஷ்டாத்வைதி ஆகட்டும், அத்வைதி ஆகட்டும், ஆன்மால தான் எல்லாம் இருக்குங்கிறத நம்புறாங்க. ஆமா, என்னால எதுவும் முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே ஆவீங்க. மாறா, நான் ஒண்ணுத்துக்குமே உதவாதவன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படித்தான் ஆவீங்க. நாம எல்லாம் வல்ல இறைவனோட குழந்தைங்க, எல்லையற்ற தெய்வீக நெருப்பு பிழம்பின் பொறிகள். நாம எப்படி கூச்சங்களாக முடியும்? நாம தான் எல்லாம். எதையும் செய்ய நம்ம தயாரா இருக்கோம், நம்மால எதையும் செய்ய முடியும். மனுஷன் எல்லாத்தையுமே செஞ்சாகணும், இந்த தன்னம்பிக்கை தான் நம்ம முன்னோர்களோட மனசுல இருந்தது. அதை அடிப்படையா வச்சுதான் நாகரீகத்தோட அணிவகுப்புல அவங்க முன்னணியில இருந்தாங்க. இப்ப இழிவு நேர்ந்திருக்குன்னா, வீழ்ச்சி நேர்ந்திருக்குன்னா, நம்ம ஜனங்க
தன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை இழந்ததுதான் காரணம். இந்த வார்த்தைகளை குறிச்சுக்கங்க. ஒருத்தன் தங்கிட்ட இருக்கிற நம்பிக்கையை இழக்கிறான்னா அவன் இறைவன் கிட்டையே நம்பிக்கையை இழக்கிறான் தான் அர்த்தம். குகைக்குள் ஒளியாதே ஜகத்திற்கு உடைத்திடும்.